எல்லா யாராச்சும் ஜொக்கநாத கோயில் போக சொல்றவா எங்கேப்பா போறிய மதுரை மீனாட்சி கோயில் போற அப்ப ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைக்கப்பட்ட ஆலயம் மதுரை மீனாட்சி அப்ப மதுரை சொன்னா ஞாபகத்து வருது மீனாட்சி அதை தவிர்த்து படிக்கிற அதை தவிர்த்து மதுரைக்கு என்ன பிரமை தமிழ் தமிழ் முக்கியம் சங்கம் வச்சு தமிழ் எடுத்த ஊர் இல்லையா அதனால முதல்ல ஞாபகத்து வரணும் ஏன்னா சங்கம் வைத்து தமிழ் எடுத்த பெருமை மதுரை கொண்டு அந்த தமிழ் தாய்க்கு கோயில் கட்டிய பெருமை காரக்குடி கொண்டு அப்ப தமிழ் அடிப்படையில நெருங்கிய ஒற்றுமை இருக்கதான் செய்யும் அப்ப அந்த முதற் சங்கத்துல முதல் நூலாக எதை கொடுப்பது என்ற கேள்வி எழுந்த பொழுது எம்மான் முருகன் இறங்கி வந்து அகத்தியில் எழுதிய அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை அரங்கேற்றம் பண்ணார் ஒரு மொழிக்காக ஒரு கடவுளே இறங்கி வந்திருக்காருனா அவரை சொல்ல வேற யார சொல்ல போறோம் ஆவிகளை கூறுகின்ற தமிழ் கடவுள் என்று அருவம் உருவமாகி அனாதியாய் புலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற சோதி பிணமதமணியாகி கரடைக்கிற முகங்கள் ஆகும் கரங்கள் படி வேண்டும் கொண்டு ஒரு திருவுருவம் வந்தார் உதித்திர உலகமைய சந்தனம் சந்தனம் கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது நித்தமும் பாரே நீராட்டு மற்றை நிலத்திலே பட்டாரை நா கட்டுவோ நித்தமும் பாரே நீராட்டு மற்றை நிலத்திலே பட்டாரை தான் கட்டுவோ மண்ணனை அமர் வைத்து ஏது பாடி
நாடி ஓடினாலுடைய தாயில் சிறந்தது கோவிலவில்லை தந்தை சொல் மிக்குதர மதனவில்லை என்பது ஆண்டவர் வாக்கு உங்களுக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி வழங்கிய மாபெரும் கிராமமாகிய கீழாயூர் காலனை சேர்ந்த மாபெரும் கிராமத்தை சேர்ந்த பெரியவர்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய விழா குழுவினருக்கும் எங்கள் சார்பாக மற்றும் நாடக கலைஞர்களை வாழ்விக்க கொடிய சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் சார்ந்து மரியாதைக்குரிய அருமை மாமா தாளவித்வான் அன்பு மாமா சாத்தூரை சார்ந்த தர்மலிங்க மாமா அவருடைய கலை குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இங்கே ஒளிபதிவு செய்யக்கூடிய எம்கேஎம் லை அன்பு சகலை மணியிடவர்களுக்கும் மற்றும் ஆக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து தரக்கூடிய எங்களது ராயல் கார்த்திக் அன்பு சகோதரர்கள் பணிவு அருமை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக தாயை பணிந்தால் உலகத்தை தாயை பணியாத எந்த ஒரு காரியமும் சரிவர நிறைவேறியதாக எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது அந்த அடிப்படையில் தாயை பணிந்தால் கழகம் பிறந்து கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியாத தாய்மையை கடகத்திலே
தொடர்ந்து விட்ட ஆளோட நன்றி கைதிக்கு உற்சாகப்படுத்திய இசை கலைஞர்களுக்கும் அதை முன்னெடுத்து நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்திய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் மனமார்ந்த சிறந்த நன்றி தெரி தாயை பணிந்தாச்சு. பிரச்சனை இல்ல, இந்த உலகத்துல அருமையினார் ரூபாய் 100 நன்மளிப்பு வணங்கி கொள்ளப்படுத்திய அருமையான ரங்கதுரை அவர்களுக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் சார்ந்த அருமை மாமா சாத்தனூர் கண்டெடுத்த தங்கம் எங்களது காரைக்குடி சீனாத சங்கத்தின் விலை மதிக்க முடியாத சொத்து. என் அன்பு மாமா தர்மலிங்க மாமாவுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா வள்ளுவர் சொல்றாரு, உடுக்க இழந்த கை போலே ஆங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு. ஒரு நட்பு என்பதுதான் உலகத்திலே தாய்மைக்கு அடுத்தபடியானதான். இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு வேணும் இல்லையா. இப்ப கர்ணன் மகாபாரதத்துல வர்றாரு, கர்ணன் மகாபாரதத்துல கூடிய கர்ணன் சொன்னா இல்ல மகாபாரதத்துல வர்றாருல கர்ணன். ஆமா, அவர் வந்து தானத்துல பெரியாள். ஆமா, அவன் தானத்துலதான் பெரியாள அப்படின்னா பரிச்சயம்ல இருக்கிற சொல்ல முடியாது இல்லையா. அதுக்காக அப்ப தானத்துல மட்டும் அவர் பெரியாள் இல்ல, விரும்பத்திலேயும் பெரியாள். அர்ஜுன் எப்படி மகாபாரதத்துல வில்லுக்கு உச்சிகளின் பேர் எடுத்தாரோ அதுல கர்ணன் பெரியாள். ஆனா வாய்ப்பு அர்ஜுனனுக்கு எதிராக கிடைச்சிருச்சு, ஏன்னா அவர் இளவரசன். ஆனா கர்ணன் அப்படி இல்ல, தேர்வட்டி மகனா வளர்க்கப்பட்டார் இல்லையா, அதனால வாய்ப்பு அவருக்கு எளிதாக கிடைக்கல. அப்போ ஒரு அறிவிப்பு, என்ன அறிவிப்பு, அஸ்தினாபுரத்து சபையில பாண்டவர்களும் கௌரவர்களும் வித்தியை காட்ட போறாங்க, இளவரசர்கள் தங்கள் வித்தியை காட்ட போறாங்க, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ வந்து வித்தியை காட்டுங்கப்பா அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பு கேட்ட உடனே கர்ணனுக்கு ஒரு ஆசை, நம்மளும் போகணும், நாலு பேர் மத்தியில வித்தியை காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போறேன். கர்ணன் சபையில ஏறி வித்தியை காட்ட போறேன். நீ யார், நீ நீ யார், ஏறுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வியை பிறப்பால் இந்த உலகத்துல யாரும் உயர்ந்தவர் கிடையாது. வள்ளுவர் சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லாம் அமையிருக்கும் என்பது ஐயன் வள்ளுவனின் வாக்கு. ஒரு கல்வியில உயர்ந்தவராக இருக்கலாம், இல்ல பொருளாதாரத்தை உயர்ந்தவராக இருக்கலாம், இல்ல திறமையில கூட உயர்ந்தவராக இருக்கலாம், இல்ல குணத்தில் உயர்ந்தவராக. ஆனா பிறப்பின் அடிப்படையில் ஒருபோதும் யாரும் உயர்வானவர், இது உலக தத்துவம். ஆனா அந்த உலக தத்துவத்தை தவிர்த்து பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கப்படுகிறது. நீ பிறப்பா இளவரசனாக இருந்தால் மட்டும்தான் இந்த சபையில் நீ ஏற முடியும் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. இவன் தகச்சு தன்னுடைய மானத்தை இழந்து நினைக்கிறான். ஒரு மனிதனுக்கு உசுறு பெருசா, அந்த மானம் பெருசானா, எதுக்கு பெருசு, மானம் தான் பெருசு, மானம் தானே பெருது. அந்த மானத்தை இழந்து கூணி குறுகி நிற்கிறான் கர்ணே. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க, பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார் எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. தூரத்திலிருந்து ஒரு சத்தம், கர்ணா நீ கலங்காதே, இந்த சபையில நிற்கிறதுக்கு உனக்கு மன்னன் என்ற தகுதி தேவை என்றால் எனக்கு சொந்தமான அங்க தேசத்திற்கு இன்று முதல் நீ அரசன் தெரியும். தெரிஞ்சு பாண்டவருக்கு சேரல, என் மானத்தை காத்த என் நண்பனுக்காக உயிரையும் துச்சவன் மதித்தான். அதனாலதான் மகாபாரதத்துல கர்ணனும் துரியோதனனும் கொண்ட நட்பு ஒரு ஆக சிறந்த நட்பாக பார்க்கப்படுகிறது. அப்படியான சமயத்தில் இடத்தில் ஏதேனும் சட்ட முதலில் கேட்கின்றதா கவனிப்போம். நாராயணா ஒரு சேர வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம். Yeah.
நிறைய படிச்சிருக்காரு
யாரு பப்புனா நான் படிச்சிருக்கேன் 18 புராணம் நான் படிச்சிருக்கேன் அவர் 19 புராணம் படிச்சிருக்காரு 19 சிவகங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்தே படிச்சாரு ஏன் படிக்கிறது ஒரு இடமே கிடைக்கல சிவகங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்தே படிப்பாரு பாத்ரூம்ல உட்கார்ந்து படிச்சிருக்காரு மூன்று இதிகாசங்களை படிச்சிருக்கீ அந்தால படிச்சிருக்காரு அவரும் படிச்சிருக்காரு எத்தனை மூணுதே அவர் 8 படிச்சிருக்காருங்க சரி என்னமோ ஒரு முடிவுல இருக்கு நான் உங்க வாத்தியை நம்பற மாதிரி இல்ல உங்க வாதமே முன்னுக்கு பண்ண போறனா இருக்கு நானே பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் நீ படிச்சுக்க உன்னை நான் வேணாம் சொல்றேன் அது உன் தனிப்பட்ட விருப்பம் இதுக்காக நீ போய் இதை படிக்காத அதை படிக்காதுன்னு இன்னொருத்துடைய கருத்துல நான் தலையிட விரும்பல ஆனால் இந்த நாடகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கு இப்ப என்ன நாடகம் எனக்கு ஒரு வேலை என்ன வேலை நீ வந்து வள்ளிட்ட போய் சொல்லணும் வள்ளி சட்டிக்கிற முருகன் போய் சொல்லிட்டு போய் சொல்றது கதை இல்ல இந்த முருகன் அதப்படி முருகன் போய் சொல்லணும் முருகா வள்ளி சத்தத்தை கேட்டேன் நீ எப்படி திரும்ப பண்ணுங்க அப்ப அது சொன்னதே முடிய வருவார் இது ஏன் வேலை மச்சான் மச்சான் என்ன பாரக்கூடிய பாடகு சுதியை வச்சு பின்பாடல் வாங்கி பாடுறது எங்க அண்ணே நடை அமைத்துறாரு மாமா நீங்க பின்னணி செய்ய போறீங்க இன்னைக்கு நம்ம முதலாளி நல்ல முதலாளி தங்கமான முதலாளி அப்ப நம்ம முதல பார்வையை சரியில்லை முதலாளி தாய்க்கு நிகரான தாளத்தை செய்கிறார் இப்ப எல்லாருக்குமே இந்த நாடகத்துல ஒரு வேலை இருக்கு இருக்குல்ல இந்த நாடகத்துல இந்த பப்புனுக்கு என்ன வேலை நீங்க என்ன நினைக்கிறீங்க மச்சான் அப்படி சொல்லிட்டு அவர்தான் மக்களை வந்து சிரிக்க வைக்கிறாரு சிந்திக்க வைக்கிறாரு அவர் சிரிக்க வச்ச சிரிப்புறதே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களோ இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல அதையா நீங்க சொல்றது நியாயமே சிரிக்க வைக்கிறது சிந்திக்க வைப்பது பொதுவான வேலை இப்ப நான் கலங்க மன்றப்ப கூட சிந்திக்க வைக்கலாம் சிரிக்க வைக்கலாம் அது பொதுவான வேலை நான் அதை சொல்லல இந்த நாடகத்துல எனக்கு அப்படி முருகனை சந்தி சொல்றதுன்னு ஒரு வேலை இருக்குல்ல அது மாதிரி இவனுக்கு என்ன வேலை வர்றாரு நோட்டீஸ்ல படிச்சு எல்லா பேரையும் சொல்றாரு என்னங்க இந்த நோட்டீஸ் வாசிக்கலன்னா மறுபடியும் பேக்க தூக்கிட்டு நான் கருங்க தூக்க போறேன்னா நீ வாசிக்கிற வாசிக்கல நான் மறந்துற போறேன் இந்த நாடகத்துல என்ன வேலை அது எங்க தெரியாது நீங்களே சொல்லுங்க சார் உங்களுக்கு தெரியாத இப்ப நான் சொல்றது தெரிஞ்சுக்கங்க எதுக்கு இந்த நாடகத்துல பப்புன போறது எதுக்கு எதுக்கு நாரதருக்கு சந்தனம் தேய்ச்சி விடணும் ஓ ஒண்ணு நாரதருக்கு தீனியை கட்டி விடணும் ரெண்டு நாரதருக்கு வேத்தா முகம் தொடைத்து விட வேண்டும் மூணு இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு என்ன வேலை நாங்க வெளியே எதிர்வ போனோம்னா குண்டியை கழுவிட முடியல குண்டியை கழுவ வேண்டும் நாம அப்படி வெளியே காட்டுறியா நான் அப்படி சொல்லவில்லை துணைக்கு வர வேண்டும் என்று கூறினேன் லைட் அடிச்சு காமிக்க தண்ணி எடுத்து கொடுக்க இது மாதிரி எடுபடி வேலைக்கு இந்த நாடகத்துல நீ கோவாள் நீ என்ன பெரிய புராண புயல் மாறி இதிகாச இடி மாறி நீ சபையால உட்காந்துருந்தா இந்த சபைக்கு என்ன மரியாதை என் கதாபாத்திரத்துக்கு என்ன என் மரியாதை உங்களை மதிக்கல சரி உங்களை ரொம்ப மதிக்கிறாரு எங்க நீங்க சோப்படுறதுல ஒரு போராடான்னு பாப்போம் தம்பி என் பேர் ஒன்றவன் என் முத்துராஜு சாமி பாவம் காரக்குள்ள இருந்து வந்திருக்காரு ஆமா கத்திட்டு இருக்காரு வாப்பா சொல்லுப்பா சோழம் போடுப்பா ஏன் உங்களை ரொம்ப மதிச்சுட்டாரு அந்த அடிப்படையில் இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டாம் ஒரு மணி இந்த இடத்துக்கு இவரான தான் எப்படி வர்ணிக்கலாம் Thank you.
பார்க்கலாம், சந்திக்கலாம், உரையாடலாம், நாராயணா.